வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. எஸ்பிஎம் தேர்வில் பீஷ்மர் ஜெயரத்தினம் 9 பெற்று சாதனை. நாடு தழுவிய நிலையில் நேற்று வெளிவந்த எஸ்பிஎம் தேர்வில் செரம்பான் பாஜாமை சேர்ந்த பீஷ்மர் ஜெயரத்தினம் 9A+ பெற்று சாதனை படைத்துள்ளார். கல்வியில் ஆரம்பத்தில் இருந்து மிகவும் ஈடுபாடு கொண்டு படித்து வந்த பீஷ்மர் கல்வியில் கவனம் செலுத்தி படித்து வந்ததால் இந்த வெற்றியை பெற முடிந்ததாக தேசம் தொலைக்காட்சிக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலில் அவர் தெரிவித்தார். பீஷ்மர் தேர்வுக்கு அமர்ந்து 10 பாடங்களில் 9 பாடங்களில் ஏக்கள் பெற்றுள்ள அதே நேரத்தில் தமிழ் மொழியில் B+ எடுத்துள்ளார். இந்த சாதனையை படைக்க பலர் எனக்கு துணை புரிந்தார்கள். முதன்மையாக MPT டியூஷன் சென்டருக்கு பெரும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். ஆசிரியர் பிரகாஷ் மற்றும் தேவேந்திரன் இருவரும் எனக்கு 2 கவனம் செலுத்தி பாடம் போதித்து வந்ததாக பீஷ்மர் தெரிவித்தார். இந்த சாதனைக்கு என் பெற்றோர் ஜெயரத்னம் பிரியா இருவரும் ஊக்கமளித்தார்கள். மேலும் உறவினர்கள் ஒத்துழைப்பு வழங்கினர். பெற்றோர்களின் தியாகம் நான் 9 பெறுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. நான் IT கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையில் மேற்கல்வியை தொடர்ந்து படித்து சாஃப்ட்வேர் டெவலப்பராகிய சாதனை படைக்க இலக்கு வைத்திருக்கிறேன் என்பதை லட்சியமாக கொண்டுள்ளதாக பீஷ்மர் தெரிவித்தார். இந்த வெற்றிக்கு தந்தை ஜெயரத்னம், தாயார் பிரியா இருவரும் மிகுந்த ஒத்துழைப்பு வழங்கினர். டியூஷன் வகுப்பு கொண்டு வந்து அழைத்து செல்வதை பெற்றோர்கள் கடமை தவறாமல் செய்தனர். இவ்வேளையில் பெற்றோர்கள், பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் பீஷ்மர் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். வீட்டில் முதல் பிள்ளையான பீஷ்மருக்கு ஒரு தங்கை இருக்கிறார். அவர் படிவம் 2 படித்து வருகிறார். பீஷ்மர் தந்தை ஜெயரத்னம் என்ற அஜய் ஊடகவியலாளர் குணலன் மணியம் அவர்களின் சகோதரர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.